ஜிம்பாப்வே வெல்ஸ் ரூபாய் நம்பர் கொண்டுள்ள பங்களாதேஷ் அணி 3 T20 மற்றும் 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் விளையாடி வருகிறது. முதல் T20 தொடர் முடிந்துவிட்ட நிலையில் ஜிம்பாப்வே அணி 2-1 என்ற கணக்கில் பங்களாதேஷ் அணியை வீழ்த்தி தொடரை கைப்பற்றியது. இந்த ஒரு தோல்வியே பங்களாதேஷுக்கு பெரும் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் அமைந்தது. இந்நிலையில் தற்போது இரு அணிகளும் ஒரு நாள் தொடரில் விளையாடி வருகிறது. அதன்படி நேற்று நடைபெற்ற முதல் ஒரு நாள் போட்டியிலும் ஜிம்பாப்வே அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பங்களாதேஷ் அணி 50 ஓவர்கள் வரை நின்று 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 303 ரன்கள் அடித்தது. முதல் கேப்டன் தமீம் இக்பால், லிட்டன் தாஸ், அனமுல் ஹக் மற்றும் முஷ்பிகுர் ரஹீம் போன்ற வீரர்கள் சிறப்பான அரைசதம் கடந்த இன்னிங்ஸை ஆடினார்கள். அதனை அடுத்து 304 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஜிம்பாப்வே அணி 48.2 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 307 ரன்கள் என சிக்சருடன் ஆட்டத்தை முடித்தது. இதில் ஜிம்பாப்வே அணி தரப்பில் இன்னசென்ட் கயா மற்றும் சிக்கந்தர் ரசா அபாரமான சதம் விளாசி அசித்தனர். இன்னசென்ட் கயா 122 பந்துகளில் 2 சிக்சர்கள் 11 பவுண்டரிகள் என 110 ரன்கள் அடித்தார். சிக்கந்தர் ரசா 6 சிக்சர்கள் 8 பவுண்டரிகள் என 135 ரன்கள் விளாசி கடைசி பந்தில் சிக்சருடன் ஆட்டத்தை முடிப்பார். இவர்கள் இருவரது ஆட்டமே அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. இதன் மூலம் ஜிம்பாப்வே அணி தொடரின் முன்னிலையில் உள்ளது. மேலும் 2வது ஒருநாள் போட்டி நாளை நடைபெற உள்ளதும் குறிப்பிடத்தக்கது.